ஹாய் மேடம், மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் பயங்கரமான மழை நேத்திக்கு. அண்ட் நேத்திக்கு என்ன அப்படினா, ஒரு 11:30 மேலே பிரேமா அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஜெயலலிதா வந்து எந்த மாதிரி கெட்டப்பில் வந்துருப்பாங்களோ அதே கெட்டப், அதே அஸ்டீல், அதே வந்து அந்த பொட்டு சாரி எல்லாமே அதே மாதிரி வச்சுக்கிட்டு மெரினாவோட அவங்களோட ஜெயலலிதா அவங்களோட இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு ஒருத்தவங்க வந்து பூலாம் போட்டு அப்படியே மாலைலாம் போட்டு ப்ரே வந்து பண்ணுறாங்க. ப்ரே பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. அவங்க உள்ளே வர பே வந்து எல்லாருமே அந்த மீடியாவில் பயங்கரமா அவங்களை கவர் வந்து பண்றாங்க, வீடியோ வந்து எடுக்கிறாங்க. சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க கேக்குறாங்க, நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, நான் தான் ஜெயலலிதாவோட வந்து ஒரிஜினல் பொண்ணு, ரியல் பொண்ணு, என்னோட பேர் பிரேமா அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. பார்த்தோன்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் 2018 அமிர்தா அப்படின்றவங்க வந்து நான் தான் ஜெயலலிதாவோட ஒரிஜினல் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ஓகேங்களா, அந்த கேஸ் பத்தியும் பிரேமா அப்படின்ற ஒருத்தவங்க இப்ப புதுசா வந்திருக்காங்களா, நான் தான் ஜெயலலிதா பொண்ணு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஒரு செலிபிரிட்டியா ஒரு பொலிட்டீஷியன் இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்லி வச்சு வந்து பாருங்களேன். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் அவங்களை பத்தி எல்லாமே பேசுறாங்க, அது வேற விஷயம். ஆனா இன்னும் அவங்களுக்கான சர்ச்சைகள் அப்படின்றது வந்து ரன் ஆகிட்டே வந்து இருக்குல்ல. இந்த ரெண்டு கேஸ் பத்தி நான் வந்து ஷேர் பண்ண போறேன், இந்த ரெண்டு விஷயத்தையும் ஷேர் பண்ண போறேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட கருத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேமா அவங்களை பற்றி நான் சொல்கிறேன். பிரேமா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரட்டாக யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து வச்சுக்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா தெரிஞ்சவங்ககிட்டே வந்து அவங்கள ஒன்று கொடுத்துட்றாங்களா. அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தான் வளர்க்குறாங்க. இவங்க மைசூருக்கு போயிடறாங்க, அது வந்து இந்தியாவிலே கிடையாது, இவங்க மைசூருக்கு வந்து போயிடறாங்க. மைசூரில் வளர்றாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து யார் அவங்க அம்மான்னு சொல்லி கரெக்டாக தெரியாது. அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா வந்து யார் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கார்டியன் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் பல்லாவரத்தில் இவங்க ஒரு 20 வருஷமா இருக்காங்க. இருந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து ஒரே ஒரு வாட்டி ஜெயலலிதா அவங்கள வந்து ஓஎஸ் கார்டில் போய் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க வந்து சீரியஸாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ வந்து ஃப்ரண்ட் கேட் வழியாக வந்து விடலை. ஏன்னா வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்க்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் யாருமே விடலை. ஆனால் இவங்க மட்டும் பேக் கேட்டில் வந்து முத்தையாசாமி முத்துசாமின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு பர்சன் அசிஸ்டன்ட் யாருக்கு அப்படின்னா வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு அசிஸ்டன்ட், அவர் வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து போனாங்க பேக் கேட் வழியாக. ஸோ அவங்க பேக் கேட் வழியாக வந்து போயிருக்காங்க. போயிட்டு என்னாச்சுன்னா வந்து ஜெயலலிதா அவங்க வந்து இப்ப நலம் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க கணத்துல ஒரு முத்தம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்து வந்து போயிட்டாங்க. ஏன் அவங்க வந்து அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இல்ல வந்து இறந்து போய் 1 வருஷத்துக்கு அப்புறம் எதை பத்தியும் பேசாம ஏன் திடீர்னு இப்ப வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, நான் பயங்கரமான மன உடச்சல் இருந்தேன், எனக்கு பயங்கரமா சோகம் இருந்துச்சு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து மன உடச்சல் இருந்துச்சு, அதுல இருந்து மீண்டு வரது எனக்கு ரொம்ப வருஷம் கிடைச்சிருச்சு. ஆனால்தான் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்த இந்த உண்மையான விஷயத்த நான் மக்கள் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, சசிகலா அவங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறப்போ, சசிகலா அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்ககிட்ட போயிட்டு என்கிட்ட இருக்க ஆதாரத்தை என்கிட்ட இருக்க ப்ரூஃபை வந்து அவங்ககிட்ட காட்டுவேன், அவங்களுக்கு புரிய வைப்பேன் சொல்லி சொல்கிறாங்க ஏங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ப்ரூஃபை வந்து ஒரு நல்ல நாள் அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் காட்டுறேன், கண்டிப்பாக நிரூபிப்பேன், நான் தான் வந்து சசிகலா சாரி ஜெயலலிதாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்க மீடியா சைட்லேருந்து என்னோட ஒரு கேள்வியாகவும் என்ன இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சொத்துக்காகவோ இல்லை பதவிக்காகவோ இன்ஃப்ளூயன்ஸ்க்காகவோ வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த சொத்து பதவி இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே வந்து எனக்கு வந்து தேவை கிடையாது, எனக்கு எதுவுமே வந்து தேவை கிடையாது, ஏன்னா இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து சம்பாரிச்சுது, அவங்க ஸ்கில் வச்சு அவங்க கஷ்டப்பட்ட அவங்க ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ போட்டு வந்து அவங்க பில் பண்ண ஒரு விஷயம், அது எனக்கு தேவை, எங்கள் அம்மா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவங்க வந்து சொல்கிறாங்க. இது பிரேமா அவங்கள பற்றி. இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஆக போகுது, என்னமே நடவடிக்கை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அமிர்தா அவங்கள பற்றி வந்து பார்ப்போம். அமிர்தா அவங்க வந்து 2018 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் தான் வந்து ஜெயலலிதா போனேன், என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து கூட பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இவங்க பேர் அமிர்தா, இவங்க வந்து ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டியன் மூலமா வளர்றாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா தான் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கார்டியன் ஓகேங்களா. ஸோ அவங்ககிட்டே இவங்க வந்து வளர்றாங்க. வளர்றப்போ என்ன சார் வந்து ரொம்ப நார்மல் கிட்ட தான் வந்து வளர்கிறாங்க. இவங்க பிறந்த கரெக்டாக வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு 32 வயசு ஆகுது, அப்போ தான் அவங்க பிறக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறுது. பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் வந்து சரி இதை மறைச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைலஜா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சைலஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தை அதாவது அமிர்தா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்களா. இப்படி எடுத்து போனதுக்கப்புறம் வந்து நிறுத்தி சைலஜா அப்படின்றவங்க யார் நான் சொல்லலை, சைலஜா யார் அப்படின்னா வந்து ஜெயலலிதாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் யாரையும் இந்த ஒத்துக்கலை,
அவங்க என்ன சொல்றாங்க, அதை செய்யறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்க வீட்டில் மொத்தம் மூணு பேர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவோட தம்பி ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் கடைசியாக இவங்க வந்து பிறந்தாங்க, இவங்க பேர் சைலஜா அப்படின்னு சொல்லிட்டு 2014 விகடனில் வந்து ஒரு இன்டர்வியூவில் சைலஜா அவங்க வந்து விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்து சைலஜா அவங்க வந்து எப்படி வந்து அமிர்தா வந்து வளர்றாங்களோ அதே மாதிரி வந்து அவங்க அம்மா, அதாவது சைலஜா அம்மா, ஜெயலலிதா அம்மா இருக்காங்களே, அதாவது ஜெயலலிதாவோட அம்மா, ஜெயலலிதாவோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து சைலஜா அவங்கள சின்ன வயசில் இருக்கிறப்ப வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து அடாப்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து ஃபிலிம்ஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அந்த குழந்தை மேலே ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால என்ன சப்பனா வந்து இவங்க வந்து வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, இவங்களும் வேற ஒருத்தவங்க கொடுத்து தான் வளர்ந்தாங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நானும் வந்து அந்த ஜெயலலிதாவோட சிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ யாருமே நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆச்சு ஓகேங்களா. மறுபடியும் கான்செப்டுக்கு வரும் அமிர்தா அவங்கள பற்றி. ஸோ அந்த அமிர்தா அவங்ககிட்ட வந்து என்னென்ன வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ டிஎன்ஏ பிளட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து எடுக்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் எப்படி கேட்குறப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸை எடுக்காமல் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையாக முடிஞ்சு போச்சு. இப்போ தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து இருக்காங்க, கண்டிப்பாக தீபா அவங்க யாருன்னு சொல்லி தந்துருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஜெயலலிதா ஃபேமிலி இதுக்கு ஆதரவெல்லாம் நிறையா இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைலஜா அப்படின்றது வந்து யாருமே கரெக்டாக தெரிலங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சைலஜா அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லிட்டு வராங்க அமிர்தாவை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தீபாவோட ஒரு நெருங்கிய சொந்தக்காரன் வந்து யாரும் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு டெத்துக்கு வந்து அமிர்தா வரலன்னு சொல்லிட்டு வந்து தீபா அமிர்தா திட்டினதான்னு சொல்லிட்டு அமிர்தா ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் தீபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அப்படி ஒரு விஷயமே சொல்ல உங்கள் யாருன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சைலஜா அவங்க வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு உடம்பு சரியாமப்போ போய் பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போறப்போ சசிகலா அவங்க வந்து இவங்க வந்து அலோவ் வந்து பண்ணல, அவங்களோட பிளான் படி அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இவங்க விகடன்ல 2014 வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்தாங்களே, ஆனா இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறப்போ என்ன சப்புனா வந்து அப்ப அமிர்தா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கதா சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க. இப்ப அவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிறாங்களா, இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டா நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியாது. பிரேமா அப்படின்றவங்களை பத்தி வந்து உண்மையா இல்ல உண்மையாவே அவங்க பொண்ணா இல்லையான்னு சொல்லி தெரியாது. இந்த ரெண்டு விஷயமே நான் அவங்ககிட்ட வந்து வைக்கிறேன். இதுல எது கரெக்டா கரெக்டா இருக்கு.